பொறுமை வேண்டும். மருதூர்ல மருதப்பன்கிற பணக்காரர் இருந்தாரு. அவரோட கணக்கு வழக்குகளை கவனிக்க நம்பிக்கையான ஒருத்தனை நியமிக்க அவர் விரும்பினாரு. அதை கேள்விப்பட்ட அவரோட நண்பர் நாச்சிமுத்து தன்னோட மருமகன் குமரனை சிபாரிசு கடிதத்தோடு அனுப்பி வச்சாரு. அவனும் தன்னோட ஊர்ல இருந்து படகுல ஏறி ஆற்ற கடந்து எதிர்கரையிலிருந்த மருதூருக்கு வந்தான். மருதூர்ல மருதப்பர் வீட்டை அடைஞ்ச குமரன் அங்கு வாசல்ல இருந்த வேலையாள் கிட்ட தான் வந்திருப்பத மருதப்பருக்கு தெரிவிக்கும்படி சொல்லிட்டு அங்கேயே காத்திருந்தான். உள்ள போன வேலையாள் மருதப்பர்கிட்ட குமரன் வந்திருப்பதா சொன்னோன்னு அவரும், நான் வெளியே போயிருப்பதாகவும் எப்போது திரும்பி வருவேன்னு உனக்கு தெரியாதுன்னு சொல்லுன்னு சொல்லி அனுப்பினாரு. வேலையாலும் தன்னோட எஜமானர் வெளியே போயிருக்கிறாருன்னு குமரன் கிட்ட சொன்னான். அவர் எப்போ வருவார்னு குமரன் கேட்டோன்னு அவன் அதை பற்றி தனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் 10 நிமிஷங்களுக்கு ஒரு தடவை அந்த வேலையாள் கிட்ட உன்னோட எஜமான் வந்துட்டாரான்னு கேட்டோன்னு அவனும் இன்னும் வரலன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். இப்படியே 1 மணி நேரம் போச்சு. அப்போ குமரன் பொறுமை இழந்தவனா வேலையாள் கிட்ட, உன்னோட எஜமானர் வர ரொம்ப நேரம் ஆகும் போல இருக்கு. அவர் வந்ததும் அக்கறை நாச்சியப்பர் அனுப்புனவர் வந்துட்டு போனார்னு சொல்லுன்னு சொல்லிட்டு படகுத்துறைக்கு போனான். அங்கே ஒரே கூட்டமாக இருந்துச்சு. படகு இருந்தும் அதில் யாரும் ஏறலை. எல்லோரும் படகோட்டிய காணோன்னு நின்றுக்கிட்டே இருந்தாங்க. குமரனும் அவங்களோட சேர்ந்து நின்னான். 1 மணி நேரம் கழித்து படகோட்டி வரவே இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு பின்ன குமரன், எல்லோரும் பேசாமல் நிற்கிறீங்களா, யாராவது போய் படகோட்டியை அழைச்சிட்டு வாங்கன்னு சொன்னான். அதுக்கு யாரும் பதிலே சொல்லலை. இருந்த இடத்த விட்டு அசையவும் இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் குமரன், என்னால் காத்திருக்க முடியாது, நான் போய் படகோட்டியை தேடி பிடிச்சி அழைச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் 1.5 மணி நேரம் அழைஞ்சு தெரிஞ்சு ஒரு வழியாக படகோட்டியோட வீட்டை கண்டுபிடிச்சிட்டான். அங்கே விசாரித்ததில் படகோட்டி அப்போ தான் படகுத்துறைக்கு போனான்னு தெரிஞ்சுது. குமரன் உடனே படகுத்துறைக்கு போனான். அதற்குள்ளே படகு அங்கிருந்த மற்றவங்களை ஏற்றிக்கிட்டு நடு ஆற்றுல போயிட்டு இருந்தது. அது நடு ஆற்றுல போவதை பார்த்து திகைச்சு போய் நின்றுட்டான். அப்போ அங்கே இருந்த ஒருத்தர், ஏன் திகைச்சு போய் நிற்கிற, படகு போயிட்டு திரும்பி வர 2 மணி நேரம் ஆகும், அது வரைக்கும் பொறுமையாக இருக்க வேண்டியதுதான்னு சொன்னார். குமரனும், என்ன பொறுமை வேண்டி கிடைக்கிறது, இன்றைக்கி ஒரு வேளையும் ஆகலை, சரி பேச்சு துணைக்கு நீங்கள் கிடைச்சிங்க, படகு வர வரைக்கும் பேசலாம், நீங்கள் யாருன்னு கேட்டான். அவரும் சிரிச்சுக்கிட்டே, ஏன் இப்படி அழுத்துக்கிற, அப்படி என்ன நடந்துட்டு இன்றைக்கி உனக்கு, இந்த படகை தவற விட்டதுனால உணர்ச்சி வசப்பட்டு பேசுறியான்னு கேட்டார். குமரனும், இது மட்டும் இல்லை, இன்றைக்கி இந்த ஊரில் மருதப்பருங்கிற பெரிய மனிதரை பார்க்க அவரோட நண்பர் நாச்சியப்பர் கொடுத்த கடிதத்தோடு போயிருந்தேன். அவர் நான் போனபோது வீட்டில் இல்லை, எங்கோ போயிருக்கிறாராம், எப்போ வருவார்னே யாருக்கும் தெரியாதான், நானும் 1 மணி நேரம் பொறுமையாக காத்திருந்து பார்த்தேன், அவர் வராததுனால பொறுமை இழந்து இங்கே வந்து இங்கேயும் எனக்கு சோதனைன்னு அழுத்துக்கிட்டே சொன்னான். அந்த பெரியவரும் அதை கேட்டு சிரிச்சாரு. அதுக்கு குமரன், ஏன் சிரிக்கிறீங்க, என்னை பார்த்தா சிரிக்கவா தோணுதுன்னு கேட்டான். அவரும் சிரிச்சுக்கிட்டே, நான் தான் மருதப்பன், என்னை பார்க்க வந்து இன்னும் கொஞ்ச நேரம் காத்திருக்க பொறுமை இல்லாமல் வந்துட்டேன், உன்னை காக்க வச்சது உன்னை பரீட்சிக்க தான், இப்போ பார், வேற வழி இல்லாமல் படகுக்காக நீ பொறுமையோட காத்திருக்க வேண்டியிருக்கு, இது போல எந்த வேலை ஆகணும்னாலும் பொறுமை வேணும்னு சொன்னாரு. குமரனும் அவரை வணங்கிட்டு, இன்னைக்கு சரியான பாடம் கற்றுக்கிட்டேன், இனி எந்த வேலையிலும் பொறுமையை கடைப்பிடிப்பேன்னு சொன்னான். மருதப்புறம் அவனை தட்டி கொடுத்துட்டு, சபாஷ், உனக்கு வேலை தரேன்னு சொன்னாரு.